சென்னை பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த 19 வயதான இளம்பெண் ஒருவர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் ஐயப்பன் தாங்களை சேர்ந்த கோவில் பூசாரியான சந்திரமௌலி என்ற நபர் கடந்த 3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து தனக்கு பாலியல் தொல்லை அளித்து வருவதாக கூறப்பட்டிருந்தார். அங்குள்ள கோயில் ஒன்றில் பூசாரியாக பணிபுரிந்து வந்த சந்திரமௌலி தனது தந்தைக்கு 20 ஆண்டு கால பழக்கம் என்று பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் ஒருவரை காதலித்ததாகவும் அது சந்திரமௌலிக்கு தெரிய வந்து காதலை சேர்த்து வைப்பதாக கூறி அவரிடம் நெருங்கி பழகியதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பெண்ணின் பெற்றோரிடம் காதல் விவகாரத்தை தெரிவித்த சந்திரமௌலி அவரது ஜாதகத்தில் தவறு இருப்பதாகவும் சில மாந்திரீக சிகிச்சைகளை செய்தால் உங்கள் மகள் காதலை மறந்து விடுவாள் என்றும் கூறியிருக்கிறான். அதனை பெற்றோரும் நம்பவே சிறுமியை எவ்வித தடைகளும் இன்றி அடிக்கடி சந்திப்பதற்கான வாய்ப்பு சந்திரமௌலிக்கு ஏற்பட்டும் இருக்கிறது. அதனை சாதகமாக்கி கொண்டு தன்னிடம் சந்திரமௌலி தவறாக நடக்க முயன்றதாக புகாரில் அந்த பெண்ணும் குறிப்பிட்டும் இருக்கிறார். 16 வயது சிறுமியாக இருந்த தன்னை தனது பேச்சாலையை சந்திரமௌலி அவரது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறான் எனவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்தும் உள்ளார். தனது தந்தையின் அதீத ஜாதக நம்பிக்கையை பயன்படுத்தி தான் என்ன கூறினாலும் ஈடுபடாதவாறு அவரை மூளைச்சலவை செய்து வைத்திருந்ததாகவும் இளம்பெண் கூறியிருக்கிறார். புது வீடு மாறி வந்த பின்னரும் விடாமல் தொடர்ந்து வந்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வரும் சந்திரமௌலி எதிர்ப்பு தெரிவித்தால் பெற்றோரின் வாழ்க்கை கௌரவம் அத்தனையும் சீரழிந்து விடுமே என மிரட்டுவதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். தன்னை போலவே மேலும் 2 பெண்களை வசப்படுத்தி வைத்திருக்கும் சந்திரமௌலி திருமணத்துக்கு பின்னும் நீ எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என மிரட்டுவதாகவும் புகாரில் அந்த பெண் அழுதுகிறார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசாரோ சந்திரமௌலியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தும் உள்ளனர். தந்தையின் ஜாதக நம்பிக்கையை பயன்படுத்தி தன்னை சீரழித்து வந்தவன் குறித்து வெளியில் சொல்லவே அந்த பெண்ணுக்கு 3 ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பெண் பிள்ளைகளிடம் பெற்றோர் மனமிட்டு பேசுங்கள் என மனத்தத்துவ நிபுணர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தியும் இருக்கிறார்கள்.